இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களும் உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அல்லது படுக்கும் பொழுதும் இல்லை யாராவது கூப்பிட்டா படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திக்கும் பொழுதோ இல்லை ஒரு பொருளை வந்து நம்ம கீழே போடும் பொழுது அதை எடுக்கும் பொழுதோ ஒரு சில தவறுகள் வந்து நம்ம செய்வோம். உட்காரும் பொழுது கூட இந்த மாதிரியான பொசிஷனில் வந்து உட்காரக்கூடாதுன்னா எப்படி உட்காரக்கூடாது, எந்த மாதிரி உட்கார்ந்தோம்னா நம்மளோட குழந்தைய வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும், அதே மாதிரி உட்காரும் பொழுதும் எப்படி உட்காரணும், நார்மலாக படுக்கும் பொழுதும் யாராவது கூப்பிட்டா கூட நம்ம எப்படி எந்திக்கணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலாக நீங்கள் படுக்கும் பொழுதோ அல்லது நீங்கள் உட்காரும் பொழுதோ எப்படி இருக்கணும்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து உட்காரணும். நிறைய பேர் வந்து அப்படியே சாஞ்சிட்டு இப்படி கீழே குறுகி உட்காருவாங்க, கூணி அந்த மாதிரி உட்காருவாங்க, அப்படி மட்டும் உட்காரவே கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி உட்காரும் பொழுது உங்களோட முதுகெலும்புகளும் சேர்ந்து வளைஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். இதனால தான் நிறைய பெண்களுக்கு வந்து முதுகு வலி, இடுப்பு வலி வந்து அதிகமாக உருவாகுது. மேக்சிமம் வந்து நிறைய பேர் இந்த தவறையுமே செய்வாங்க. என்னதுன்னு நம்ம பார்த்தோன்னா எல்லாருமே சோஃபா சேர் இதில் தான் வந்து இப்போ மேக்சிமம் 80% பெண்கள் வந்து உட்காடுறாங்க. ஆனால் நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் கீழெல்லாம் உட்காரணும். கீழே உட்காரும் பொழுதும் காலை வந்து சமணம் போட்டு அதிக நேரம் உட்காராம இரு கால்களையும் நல்லா நீட்டி பின்னாடி வந்து ஒரு தலையணை வச்சு தான் உட்காரணும். இதுதான் கரெக்டான பொசிஷனும் கூட. நிறைய பெண்கள் வந்து ஏன் சமணங்கால் போட்டு உட்காரக்கூடாதுன்னா ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை வாயு வந்து 5வது மாதத்திலே அவங்களுக்கு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கூட ஓப்பன் ஆகிருக்கலாம். அப்படி ஓப்பன் ஆகிருக்கும் பொழுது அவங்க சமணங்கால் போட்டு உட்கார்றதுனால அவங்களுக்கு சீக்கிரமே குறப்பிரசவம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நார்மலாகவே ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து சமணங்கால் போட்டு அதிக நேரம் உட்காரக்கூடாது. சமணங்கால் போட்டு நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய 2 கால்களை மடக்கி வைக்கிறதுனால உங்களோட கற்பப்பை வந்து குறுகிய நிலைக்கு ஏற்படும். அந்த குறுகிய நிலை ஏற்படுறதுனால குழந்தையும் சேர்ந்து அழுத்தப்படும். இதனால தான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து சமணங்கால் போட்டு உட்காரலாம், அதிக நேரம் உட்காரக்கூடாது. சோஃபாலேயோ சேர்லேயோ நீங்கள் உட்கார்ந்தா கூட கீழே காலை வந்து தொங்க போட்டு உட்காரக்கூடாது. மேபி ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு சேர் இருந்ததுன்னா இல்லை சோஃபா இருந்ததுன்னா காலை வந்து அதில் வச்சு தான் உட்காரணும். நீங்களாக வந்து காலை கீழே தொங்க போட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாகும் பொழுது உங்களுக்கு ஒரு சிலருக்கு கால் வலி, முட்டு வலி இந்த மாதிரி அதிகமாக ஏற்படும். ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து வேற இன்னொரு தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே காலை ரொம்ப நீட்டிட்டு உட்காருவாங்க. சோஃபாலேயோ அப்படியும் உட்காரக்கூடாது. நம்ம எங்கே உட்கார்ந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும் பொழுது தான் குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும். ப்ரெக்னன்சி டைமில் இந்த தவறையும் எல்லா பெண்களுமே செய்வாங்க. என்ன நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து கீழே போட்டால் உடனே வந்து கீழே குனிஞ்சு டக்குன்னு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி எடுக்கவே கூடாது. கீழே வந்து உட்காந்து அதுக்கடுத்து குனிஞ்சு அதுக்கடுத்து தான் அந்த பொருளை வந்து எடுக்கணும். டக்குன்னு நம்ம டைரெக்டாக குனிஞ்சு வந்து எடுக்கவே கூடாது. கீழே உட்காந்துட்டு அதுக்கடுத்து அந்த பொருளை வந்து எடுத்துட்டு ஒரு கையை ஊனி அதுக்கடுத்து தான் நீங்கள் எந்திக்கவும் செய்யணும். டக்குன்னு எந்திக்கும் பொழுது நம்மளே அறியாமல் ஒரு சில நேரம் தலை சுத்த இந்த மாதிரி வர்றதுனால கீழே விழுகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதையும் கட்டாயம் கர்ப்பிணிகள் வந்து தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியில் இருந்தே கால் மேலே கால் போட்டு வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக கால் மேலே கால் போட்டு உட்காரதுனால குழந்தை வந்து அழுத்தப்படுது. அதனால தான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காராதீங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து தூங்குகிற பொசிஷனும் வந்து கரெக்டாக தூங்குவாங்களான்னா தெரியாது. அதே மாதிரி யாராவது கூப்பிட்ட பொழுது எந்திக்கும் பொழுது ரொம்ப பயந்துட்டே எந்திப்பாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக எந்திக்கவே கூடாது. நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் இந்த தூங்குறவங்களை வந்து எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா நம்ம சடனாக எழுப்பும் பொழுது அவங்க வந்து தடுமாறி விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சடனாக ஏன்னா யாராவது கூப்பிட்டா டக்குன்னு எழுந்திரிச்சு உடனே வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ப்ரெக்னன்சி உமன்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிடணும். ஏன்னா யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு காலை முன்னாடி வச்சு கீழே இறக்கியோ அல்லது கைகளை வந்து முன்னாடி வச்சோ அதுக்கடுத்து தான் எந்திரிச்சு தான் வந்து நீங்கள் வந்து போகணும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் லேட்டாக வந்ததுனால அவங்க எந்த ப்ராப்ளத்தையும் ஏற்படுறது
கிடையாது. அதே மாதிரி படுக்கும் பொழுது இடது பக்கம் தான் படுக்கணும், வலது பக்கம் வந்து அதிக நேரம் வந்து தூங்கக்கூடாது. வலது பக்கம் நீங்கள் அதிக நேரம் வந்து தூங்கும் பொழுது உங்கள் குழந்தைக்கு வந்து சரியான உணவு போய் சேராது, தேவையான ஆக்சிஜனும் அந்த அளவு போய் சேருமானா கொஞ்சம் இடது பக்கம் கம்பேர் பண்ணும்போது வலது பக்கம் வந்து கம்மின்னு தான் சொல்லலாம். ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி இரண்டு பக்கம் படுக்கிற பெண்களையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல குழந்தை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம்னா வலது பக்கம் படுத்த பெண்களுக்கு தான் குழந்தை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, இடது பக்கம் படுத்த பெண்களுக்கு வந்து அந்தளவு பாதிப்பு எதுவுமே இல்லையா. அதனால் மேக்சிமம் வந்து நம்ம இடது பக்கம் படுக்கிறது ரொம்பவே நல்லது. இடது பக்கம் படுக்கும் பொழுது தான் குழந்தைக்கு தேவையான அந்த ரொட்டேஷனுக்கு தேவையான முழுமையான இடம் வந்து கிடைக்கும்னு கூட சொல்லுவாங்க. இடது பக்கம் நம்ம படுக்கிறதுனால தான் நம்ம பாடியில் வந்து ரிலாக்ஸிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கப்பட்டு ஈஸியாக நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கும் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலாக நம்ம வந்து ஒரு உட்கார்றதையும் கீழே குனிஞ்சு இது பண்ணுறதையும் தூங்குற பொசிஷனையும் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிடுவோம் கர்ப்ப காலத்தில். ஆனால் ஒரு சரியான பொசிஷனில் வந்து உட்காரல, காலை மடக்கியோ அந்த மாதிரி உட்காரும் பொழுது உங்களுடைய இடுப்பெலும்புகள், உங்களுடைய முதுகெலும்பு எல்லாமே வந்து ஒரு ஒரு நாள்லேயோ ரெண்டு நாள்லேயோ இது ஏற்படும், முதுகு வலியும் அதிகமாக ஏற்படும். அதே ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து உட்காரணும், கீழே உட்காந்தீங்கன்னா கால் நீட்டி உட்காருங்க, சோஃபாவில் உட்காந்தீங்கன்னா இன்னொரு சோஃபாவுக்கு மேலே வந்து உங்களோட காலை போட்டு உட்காருங்க. ஏதாவது ஒரு பொருளை எடுக்கும்பொழுது கீழே குனிஞ்சு எடுக்காமல் கீழே உட்காந்து எடுக்கிறது ரொம்பவே சேஃபானது. நார்மலாக ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அது குழந்தைய வந்து ரொம்பவே பாதிக்கும். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கீழே வந்து கால் வைக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பராக இருக்கட்டும் கரெக்டான சைஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணாலும் அந்த கால்கள் வந்து ரொம்ப அழுத்தப்பட்டு நம்மளுக்கு கால் வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நார்மல் டெலிவரிக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்